முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். ஹலோ பிரபா, உங்க சப் ஓனர்களா? ஆமாயா, என்னையா வேணும்? ஏன் தொந்தரவு பண்ற? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், சாரி ஃபாதர், டிசப்பாயிண்ட். வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐபிஎல் அப்டேட், இல்லை அப்படின்னா ஒரு கிரிக்கெட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்டேட் அப்படின்னா, ஷோயப் அக்தர் அப்படின்ற ஒருத்தர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதுக்குடா ஐபிஎல் நடத்துறீங்க? தேவையில்லாத ஒரு வேலை. வேர்ல்டு கப்பை நடத்துறதை விட்டுட்டு ஐபிஎல் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேலே என்ன கொலை கான்லன்னு தெரில, அவர் அந்த மாதிரி வந்து கத்தி பேசியிருக்காரு பிசிசிஐ கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் ஐபிஎல்லில் வச்சுருக்கவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒருத்தர் வந்து வேர்ல்டு கப்லாம் என்ன, வேர்ல்டு கப்பை விட ஐபிஎல் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவும் பார்த்துருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஷோயப் அக்தரோட விஷயத்தை வருவோம். என்னடா இது, எந்த பாகிஸ்தான் பிளேயரும் வந்து மூக்கு நுழைக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷோயப் அக்தர் வந்து மூக்கு நுழைச்சிட்டாருங்க. தேவையில்லாத வந்து ஐபிஎல் நடத்துறீங்க, ஆனால் ஒரு பெரிய லீகான டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து ஏன்பா நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய கேள்வியை வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சிருக்காங்க. இது வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பயங்கர எதிர்ப்பு வந்து அவர் மேலே வந்து கிளம்பிச்சு அப்படின்னே சொல்லணும். அவர் என்ன மெயினாக வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஐபிஎல் எல்லாம் நடத்துறீங்களா, அது என்ன அவ்வளோ பெரிய சீரீஸா, அவ்வளோ பெரிய சீரீஸாக அப்படின்னு கேட்குறேன். ஐபிஎல்லாம் வந்து மொக்க, ஐபிஎல்ல தவிர்த்துட்டு நீங்கள் ஏஷியா கப்பை நடத்திருக்கலாம்ல, எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயோ, உனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நாங்கள் என்னையா பண்ணுறது, எங்கள் தலையை தான் நீ வந்து உருட்டுவியா, போயிட்டு அவன் தலையை உருட்டியா, ஐசிசி தலையை, பிசிசிஏ அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்றது தெரில. பட் அவர் பேசுகிறத வந்து பேசிட்டு போட்டோம். ஆனால் வந்து என்னவா இருந்தாலும் ஐபிஎல் வந்து 100% நடக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் வந்து இல்லைங்க ஐபிஎல் நடக்கிறதுக்கு. ஸோ 100% ஐபிஎல் நடக்கிறது வந்து உறுதியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். ஸோ இவர் வந்து இப்படி பேசிட்டாரு ஷோயப் அக்தர். நம்ம மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐபிஎல் வந்து விளையாடும் போதே வந்து ஒரு ஈடுபாடோட ரொம்பவே சந்தோஷமாக நான் வந்து விளையாடுவேன், எனக்கு ரொம்பவே வந்து ஐபிஎல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்ஸ்வெல் சொல்லியிருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நியூசிலாண்ட் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூசிலாந்து பிளேயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இல்லைனா ஒரு 10 பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் நீங்களே வந்து தனியாக பண்ணிக்கோங்க, எங்கள் சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் நாங்கள் பண்ண மாட்டோம். உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா நீங்களே வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. எதனால் இந்த மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்றது தெரியலங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டே வந்து அந்த பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணாதபொழுது என்ன சொல்கிறதுன்றது தெரில. அதே மாதிரி அந்த நியூசிலாந்து கிரிக்கெட் கவுன்சிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கடுப்பில் தான் இருக்காங்க இந்த நியூஸை வந்து கேட்டதுக்கு அப்புறமும். உங்களோட எழுத்தை நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, எங்களுக்கு வந்துருச்சுன்னா எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாவாட்டெலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஐபிஎல் வந்து நீங்கள் தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மூணாவது மனுஷங்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்றது தெரில. ஏன்னா நம்ம வந்து ஐபிஎல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஆனால் பிளேயர்ஸ் வந்து வரதில் வந்து ஒரு பெரிய சிக்கல்ன்றது இருக்குல்ல. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து நிறைய சுச்சுவேஷன்லாம் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அவங்க கண்ட்ரி ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கே வந்து குவாரண்டைனில் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கொரோனா இருந்ததுன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஸோ நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்து ப்ரிகாஷன்ஸோடு வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 100% சொல்கிறாங்க. அப்படி நடக்குமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியலங்க. ஸோ பொறுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, ஐபிஎல்லை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் வந்து ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட நிறைய சீசன்ஸ் நடந்துடுச்சு. இந்த எல்லா சீசன்ஸ்லேயும் வந்து செம்மையாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டாப் ஃபைவ் பிளேயர்ஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் வந்து அவங்களோட ஆவரேஜை வந்து பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு லெவலில் ஆவரேஜ் வச்சுருக்கிற பிளேயர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5th இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 5th இடத்துல வேறு யாரும் கிடையாது, ஹேபி டி வில்லியர்ஸ், 360 டிகிரி பேட்ஸ்மென்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 142 இன்னிங்ஸ் ஆடிருக்காருங்க, 4395 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி 39.95 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க.
த்ரீ ஐபிஎல் ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு, அதே மாதிரி வந்து 33-50 அடிச்சிருக்காரு. இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஏன் வந்து ஆர்சிபி வந்து இன்னும் ஜெயிக்காமல் இருக்காங்க அப்படின்றதும் வந்து தெரியலங்க. ஏன்னா இவர் அப்பத்துலேருந்து வந்து ஆர்சிபி டீம்லேயே இருந்துட்டுருக்காரு. ஸோ ஆர்சிபியில் இருந்துக்கிறதுனால என்னவோன்றது தெரியல. அவரோட மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஆனால் வந்து இருக்கிற டீம் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியலல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டீம் இந்த வாட்டி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து மேலே வரலாம். இவரும் வந்து இந்த வாட்டி ஆரஞ்ச் கேப் வாங்குறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ்ன்றதும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸ். இந்த ஃபோர்த்து பிளேஸை வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிறிஸ் கெயில். ஸோ கிறிஸ் கெயில்ன்ற ஒருத்தர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ் கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 அப்போ வந்து நம்மளோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்து டர்க் நேனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. டர்க் நேனஸ் நினைக்கிறாமா, டர்க் நேனஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஃபாஸ்ட் போலருங்க, நெதர்லாண்டு சேர்ந்தவர் நினைக்கிறாமா, நெதர்லாண்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இவரன்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மேட்சே வந்து வேறு லெவலில் வந்து கேகேஆர். ஸோ ஆல்ரெடி கேகேஆரில் தான் வந்து கிறிஸ் கெயில் இருந்தார். ஸோ அவங்க டீமுக்கு முன்னாடியே வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்சை ஜெயிக்க வச்சு அப்பத்துலேருந்து ஒரு ஷைனிங் ஸ்டாராகவே வந்து வளம் வந்துகிட்டு இருக்காரு நம்மளோட கிறிஸ் கெயிலுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து 4484 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 124 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 41.13 ஆவரேஜ் இவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவரோட ஆவரேஜ்ன்றது பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமான ஆவரேஜ். அதே மாதிரி வந்து சிக்ஸஸ் அடிக்கிறதுல வந்து இவரை மிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஆளே இல்லை அப்படின்றத தான். இவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 175 வந்து அடிச்சிருக்காருங்க இண்டிவிஜுவலாக. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், புனே வாரியர்ஸை வந்து வச்சு கிழிச்சாரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பேட்ஸ்மேனான கேஎல் ராகுல். கேஎல் ராகுலுக்கு வயசு என்னவோ கம்மி தான், ஆனால் கீர்த்தி சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட பேட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு போல. 67 மேட்சஸ் வந்து தொடலாக ஆடிருக்காருங்க. அந்த 67 மேட்சஸில் வந்து கணக்கெடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து டக் அவுட் ஆயிருப்பாங்களே. ஸோ அந்த மேட்சஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் வந்து போடுறாங்க. ஸோ அதில் வந்து 58 மேட்சஸ் வந்து இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. டோட்டலாகவே வந்து நல்லா மேட்ச் ஆடி ஸோ அதில் வந்து 42.06 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்க்கும்பொழுது 138.14 ஸ்ட்ரைக் ரேட் வந்து இவர் வந்து வச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் தான். ஆனால் வந்து இவர் விளையாடின மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி. அதே மாதிரி இவர் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் 50 அடிச்சிருக்காரு 14 பால்ஸில். சூப்பரான ஒரு விஷயம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமை ரொம்பவே வந்து சூப்பராக காப்பாற்றுற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டும் இவரையும் சொல்லலாங்க. ஏன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனு, திறமையான பிளேயர்னு கூட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் பிளேஸ் இவருக்கு கொடுத்தது வந்து நல்லதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேபி நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெஸிங்காக இருக்குது. அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேச்சஸ்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து வீடியோட கடைசியில் பார்க்கலாம். செகண்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, இவரை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற எம்எஸ் தோனி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4432 ரன் அடிச்சிருக்காங்க. என்னடா எம்எஸ் தோனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏட்டர்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்டா எம்எஸ் தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 190 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஆனால் அந்த 190 இன்னிங்ஸில் வந்து ஒரு சில இன்னிங்ஸில் வந்து டக் அவுட் ஆயிருப்பார், ஒரு சில இன்னிங்ஸில் வந்து 10 ரன்ல அவுட் ஆயிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து கம்மி கம்மி ஸ்கோரில் வந்து அவுட் ஆன இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 170 இன்னிங்ஸ் தான் டோட்டலாக அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் அவரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 42.02 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ரொம்பவே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் வந்து அவரோட இறங்குற ஆர்டர்ன்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் வந்து ரொம்பவே வந்து இப்பான ஒரு ஆர்டர் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா வந்து இவர் தான் வந்து மேட்சையை முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து இவர் தான் மேட்சை தூக்கி நிறுத்துற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே வந்து ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் பேட்டிங்கே உள்ளே வருவார். பட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி கூலாக ஆடி மேட்சை ஜெயிக்க வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா பேலை வந்து வேற லெவலில் தெரிவி விடுவார் அப்படின்னே சொல்லணும். போலர்ஸ்லாம் வந்து இவர் வந்தாலே பயந்துருவாங்க, இவர் அவுட் ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, அதுதான் வந்து உண்மை. ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பிளேயரா இல்லை பிடிக்காத பிளேயரா இல்லை ஏன் மிஸ்மேட்ச் பண்ணாங்கன்றது தெரில. ஆனால் பர்சனலாக வந்து இவருக்கு கொடுத்ததுன்றது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா இவர் வந்து ஆரஞ்ச் கேப்பே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வாங்கியிருக்காருங்க. அது வேறு யாரும் கிடையாது, டேவிட் வார்னர் அப்படின்ற ஒருத்தர். டேவிட் வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் டீமில் இருக்கார். ஆரஞ்ச் கேப் வந்து 2015, 2017 அண்ட் 2019 இந்த 3 வந்து அவர் தான் வந்து ஆரஞ்ச் கேப் வச்சுருக்காரு. அதே மாதிரி 2016 வந்து அந்த டீமே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கோப்பை வந்து வாங்க வச்சாங்க. 400 அடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 44 ஆவரேஜ் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 142.39 வந்து இவரோட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. இது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஆவரேஜ் அப்படின்னே சொல்லணும். ஐபிஎல் பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இல்லாமல் வந்து எந்த மேட்சஸும் இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயமும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த 5 பிளேயர்ஸை வந்து. ஆனாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வருத்தங்கள் இருக்கும். என்ன வருத்தம் அப்படின்னா, என்னடா ரெண்டு லெஜெண்டையும் வந்து கையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஜெண்ட் ரோஹித் சர்மா, செகண்ட் லெஜெண்ட் விராட் கோலி, ரெண்டு பேரும் என்னையா ஆனாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 177 மேட்சஸ் ஆடிருக்காருங்க. அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5000+ ரன்ஸ் வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட ஆவரேஜ்னு பார்க்கும்பொழுது 37.84 ஆவரேஜ் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மையாக பொய்யான்றது தெரியல. இவனுக்கு எப்படி ஆவரேஜை வந்து கணக்கெடுக்கிறானுங்க அப்படின்றதும் வந்து தெரியல. பட் இவ்வளோ ரன்ஸ் அடித்து மேட்சஸ்லாம் கணக்கு பண்ணும்பொழுது அவர் கிட்டத்தட்ட வந்து டோட்டல் ஃபுல் மேட்சஸும் ப்ளே பண்ணியிருந்தாலும் சரி, பட் ஆவரேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து அவரால் வந்து ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இது ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் தான் எனக்கும் வந்து தோணுது. கிட்டத்தட்ட 188 மேட்சஸ் ஆடியிருக்காருங்க. அதே மாதிரி வந்து 4800+ ரன்ஸ் வந்து இவர் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 அடிச்சிருக்காங்க. அப்புறம் 31.60 ஆவரேஜ் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. ஆனால் வந்து ஏன் இப்படி சொன்னானுங்க அப்படின்றதும் தெரியல. இவனுங்க என்ன கோல்மால் பண்ணுறானுங்களோ. பட் என்னவாக இருக்கட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, ஸோ ஃபேன்ஸ் தான் வந்து நம்ம ஒருத்தவங்களை உருவாக்குறது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், இவனுங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இவனுங்க சொல்லுவானுங்க 1008 சொல்லுவானுங்க ஆவரேஜை வச்சு அதை வச்சு. பட் ஃபேன்ஸ் பர்சனலாக வந்து இவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவர் தான் வந்து பெஸ்ட்டு ஆவரேஜ் இல்லைனாலும் இவர் தான் வந்து மாசான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்கள நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோ இருக்குன்றதை தெரியப்படுத்திட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிங்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இத்தனை நோங்குமிடத்து விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.